அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதமம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாமை மாவு பயன்படுத்தி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சாமை மாவு ஒரு கப்பு, தேங்காய் சிறு துண்டா நறுக்கியது முக்கால் கப்பு எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு முக்கியமான இன்னொரு பொருள்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலை தேவைப்படுங்க. ரொம்ப ரொம்ப எளிதானது, சத்தான இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க, நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாமை மாவு, அதை போட்டுக்கணுங்க. தேங்காய் பல்லு பல்லாக போட்டது வந்து, சிறு துண்டாக நறுக்கினது வந்து, இதை சேர்த்துக்கணும். உப்பு எடுத்து வச்சுருக்கோம்லையே, அதையும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்றா பெசரணுங்க. அப்படி நல்லா பெசரிட்டு தண்ணி விட்டு நம்ம இந்த கொழுக்கட்டை பதத்துக்கு கொண்டு வந்துடணுங்க. கொழுக்கட்டை பதத்துக்கு பெசஞ்சிட்டோங்க. இப்போ வந்து நம்ம கையில் வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு, கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், கொய்யா இலையில் நடுப்புற வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கிறோங்க. கொய்யா இலையை ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து இது இனிப்பும் சேர்க்கலை, இது வந்து தாராளமாக சுகர் பேஷண்ட் எடுத்துக்கக்கூடிய உணவுங்க. இப்படி செஞ்சுட்டு இந்த இலையில் வச்சு இப்படி ரோல் பண்ணி வச்சிடணும். இது மாதிரி வந்து நம்ம கொய்யா இலையில் ரோல் பண்ணி வச்சுருக்கணும். இதை இட்லி செட்டில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு நம்ம வந்து அவிச்சு எடுக்கணுங்க. இந்த கொய்யா இலையோட பயன்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஏற்ற உணவுங்க. அவங்களோட இன்சுலின் அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். ரெண்டாவது வந்து முடி, பெண்களோட முடி உதிர்வை வந்து தடுத்து அந்த முடியோட உதிர்வு தன்மையை குறைக்குதுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பருக்கள் வரும், ஸோ அந்த பருவெல்லாம் வராமல் இது வந்து பார்த்துக்குது. அவிஞ்சிருச்சு நல்லா. இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த கொய்யா இலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, நார்மலாகவே விட்டமின் சி இருக்கும் கொய்யாவில். நம்ம ஆரஞ்சு பழத்தை விட 4 மடங்கு வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். சாமை மாவை பயன்படுத்தி கொய்யா இலையில் செய்த கொழுக்கட்டை ரெடியாக இருக்குங்க. இதில் விட்டமின் சி நிறைஞ்ச உணவுங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்ல உணவாக இருக்குங்க. இந்த கொய்யா இலையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால புற்றுநோய் வராமல் தடுக்குது. ரெண்டாவது வந்து பல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்களும் இந்த சத்தான ஆரோக்கியமான இந்த கொய்யா இலையில் செய்த கொழுக்கட்டையை செய்து சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.